தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியின் நீர் இருப்பு 793 கனஅடியாக உயர்ந்துள்ளது. மழை நீரும் கிருஷ்ணா கால்வாய் நீரும் சேர்ந்து 1051 கனஅடி நீர் புழல் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதில் சென்னை குடிநீருக்காக 75 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் 1081 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட சோழபுரம் ஏரியில் தற்போது 159 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. இந்த ஏரிக்கு 440 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கனமழை தொடரும் பட்சத்தில் ஏரிகளின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்பு உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர்மழை காரணமாக வரதமானதி அணை முழு கொள்ளளவான 66 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணை நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. அணைக்கு வரும் 450 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 400 கனஅடி விகிதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நள்ளிரவில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தீயணைப்புத்துறையினர் மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். குன்னூர் மவுண்ட் ரோட் அருகே தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து இரு கார்கள் முழுமையாக சேதமடைந்தன. மேலும் டிடிகே சாலையில் கற்களுடன் பெரிய மண்சரிவு ஏற்பட்டதால் வீடுகள் இடிந்து விழும் அபாய நிலையில் அந்தரத்தில் தொங்குகின்றன.